ஸோ இந்த செஷனில் வந்துட்டு எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். ஆக்சுவலாக இந்த செஷன் எதுக்காகனாக்கா, நீங்கள் ஆல்ரெடி போஸ்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ சொசைட்டிங்கிற புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த ஒரு 2 வாரங்களாக அந்த கிளாஸ் வைக்கல எதுவுமே, அது மாதிரி அதுக்கப்புறம் வைக்கல. ஸோ அதனால் செகண்ட் கிளாஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் வந்து ஜெயராஜுங்கிறவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த புக்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம், என்னென்ன இந்த புக்கில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு, அதோட சப்போஸ் அதை யாரும் பார்க்கணும்னா அந்த லிங்க்கை நான் இங்கே சேட்டில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஷாலினிங்கிறவங்க எஸ்ஜேடி காக்லேருந்து செகண்ட் செக்ஷனான ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து அவங்களுடைய தாட்ஸை ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஷாலினி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் எல்லாருக்கும். ஹாய், ஐம் ஷாலினி ஃப்ரம் எஸ்ஜேஐடி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎன்யூ ப்ராஜெக்ட். ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அது ஒரு குட்டி ப்ரெசன்டேஷன் தான். ஸோ ப்ரெசன்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தெரியுதா எல்லாருக்கும், விசிபிளா இருக்கா? எஸ் சார், ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்துட்டு சில யூனிக்ஸ் லினக்ஸ்லாம் என்ன என்ன என்னென்ன வேர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு ரிச்சர்ட் ஸ்டால்ஸ்மேன் அப்படின்ற ஒருத்தவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஃபின்லாண்டில் இருக்காங்க. ஸோ சம் கண்ட்ரீஸில் வந்துட்டு மிலிட்ரி அப்படின்றது மேண்டட்டரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு 11 மந்த்ஸ் மிலிட்ரி மேண்டட்டரியாக இருந்ததுனால அவங்க மிலிட்ரியில் போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லைக் யூனிக்ஸ் வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிக்ஸ் கம் அக்ராஸ் பண்ணும்போது அப்போதைக்கு இப்போதான் வந்துட்டு அது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அதாவது கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கமெண்ட் லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு விண்டோஸ்ல வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லினக்ஸ் டெர்மினல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போலாம் யுனெக்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணாலே ஒரு பிளாங்காக ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் அந்த கமெண்ட் அந்த கமெண்ட் லைன்ஸ் தான் நம்மளால் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ இது பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக, ரொம்ப யூசர் இன்டர்ஃபேஸாக இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு ஹி கேம் அக்ராஸ் ஒரு கம்யூனிட்டி வேர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டெக்னாலஜி இல்லை டெவலப்மெண்ட் பற்றி ஹெல்ப் பண்ணுற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டீச் பண்ணுறாங்க, பட் எவ்ரி திங் வாஸ் ஃப்ரீ. ஸோ உனக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லித்தான், எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பாக படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பட் போக போக இது நம்ம இந்த வேர்ல்ட் வைட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அங்கங்கே நிறைய இப்போலாம் வந்துட்டு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. பட் அப்போலாம் கம்யூனிகேட் பண்ணுறது, ஏன்னா அப்போதைக்கு இன்டர்நெட் வந்து ஸ்டார்டிங் டே, ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே பெரிய கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போதைக்கு அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து லெவல் டவுன் ஆகி அப்பாகி அந்த மாதிரி ஒரு அன்இவனாக இருக்கும்போது தான் சரி ஓகே இவங்களோட ஹெல்ப் வச்சு நம்ம வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎன்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎன்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே இந்த மாதிரி சரி ஓகே ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து ஹி கேம் அக்ராஸ் மூக், அதாவது ஃப்ரீ யூனிவர்சிட்டி கம்பைலர் கிட். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் எம்ஐடி. ஸோ எம்ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால இந்த ரிசர்ச் பண்ணால் கர்டஸி எல்லாம் அவங்களுக்கு போகும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணாலும் அந்த கர்டஸி இல்லைன்னா ஒரு ஃப்ரீடமே இருக்காது. லைக் அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அந்த எம்ஐடியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் ஹீ ஹேட் சம் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரொஃபஸர்ஸ், அந்த டீம்லேருந்து லேப்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊக் அப்படின்றத கேம் அக்ராஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க, லைக் இந்த மாதிரி நான் உங்களோட கம்பைலர் கிட்டை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. பிகாஸ் தட் கம்பைலர் கிட் வாஸ் வெரி எஃபிஷியன்ட், ஏன்னா அது மல்டி லாங்குவேஜஸ் கம்பைலர் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் கம்பைலர். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அந்த கம்பைலர்ஸில் ரன் ஆக முடியும். ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு மெயில் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் யூனிவர்சிட்டி இஸ் ஃப்ரீ பட் எங்களோட கம்பைலர் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஓகே நம்ம நல்ல ஒரு கிரியேட் பண்ணணும், அதுவும் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸாக இருக்கணும், மல்டி பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஸோ சாரி ஸோ வந்துட்டு எப்போவுமே ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்குள்ள நிறைய பேக்கேஜஸ் எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஹீ கனாட் டூ ஃப்ரம் அ ஸ்க்ராச். ஸோ அதுவும் அலோனாக பண்ண முடியாது. அதனால ஹீ வாட் ஹீ டிட் பாஸ்கல் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, அதோட கம்பைலர் சோர்ஸ் கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த சோர்ஸ் கோடை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நம்மளோட சி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடந்து இதை பற்றி படித்து டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது மோட்டோரோலா 68000 கம்ப்யூட்டரில் போட்டு ரன் பண்ணும்போது தான் தெரிய வந்தது மெகாபைட்ஸ் வந்து ரொம்ப மெமரி அதாவது ஜாஸ்தி தேவைப்படுது, பட் நம்ம கிட்ட அவ்வளோ மெமரி இல்லை அப்படின்ட்டு. அப்போதைக்கு இன்னும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த பாஸ்கல் கம்பைலரில் வந்துட்டு நம்மளோட இன்புட் டேட்டாவை ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா சின்டாக்ஸ் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த சின்டாக்ஸ் ட்ரீல தான் திரும்பி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிற சின்டாக்ஸ் ட்ரீனா உங்களுக்கே தெரியும். ஸோ திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த சின்டாக்ஸ் ட்ரீ வந்து ஃபுல்டாகவே இருந்திருக்கு. ஸோ அங்கே தான் அவங்க மெமரியை டெலீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ண பண்ண அந்த மெமரி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறனால ஸோ ஹி அண்டர்ஸ்டுட் திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஓகே நம்ம திரும்பியும் ஒரு கம்பைலரை ஸ்க்ராச்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹி ஹேட் டன். பட் சி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் எண்டை மட்டும் அங்கே கான்ஸ்டண்ட்டாக அதுவே யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் கம்பைலர் மட்டும் புதுசாக லேர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் யூனிக்ஸ் வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு யூனிக்ஸ் இப்போ சொல்கிறாங்க யூனிக்ஸ் தான் வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிடையாது, பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ. ஸோ அந்த யூனிக்ஸ் ஏன் அவங்களுக்கு அப்போதைக்கு யூஸ்லெஸ் ஐ மீன் பிடிக்காமல் போச்சு அப்படின்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் நம்ம யூனிக்ஸ் பற்றியும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே கம்மிங் டு யூனிக்ஸ் வந்துட்டு யூனிக்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ ப்ரொப்ரேட்ரி ஓஎஸ். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸோ இல்லை ஃப்ரீ சாஃப்ட்வேரோ கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு இட் வாஸ் ஃபவுண்ட் இன் AT&T லேப். ஸோ இந்த யூனிக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி மல்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்தது. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் அப்படின்னா GNN அப்படின்ட்டு ஒரு GMNAA அப்படின்னு ஒரு கம்பைலர் தான் ஸ்டார்டிங். ஸோ ஒரு ட்ரீ மாதிரி பார்த்தோம் அப்படின்னா GMNNAலிருந்து தான் நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டென்னிஸ் ரிச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சி ப்ரோக்ராமை டெவலப் பண்ண ஒருத்தர். ஸோ அவர் அப்புறம் வந்துட்டு கென் தாம்சன் இந்த மாதிரி சில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மல்டிக்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து கிரியேட் பண்ணாங்க. மல்டிக்ஸ்னா மல்டிப்ளெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சர்வீசஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணாங்க AT&T அண்ட் பெல். அப்போதைக்கு AT&T பெல் வந்து ஒரே ஒரு லேபாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே வந்துட்டு AT&T பெல் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மல்டிக்ஸ் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வரல. ஸோ என்னாச்சு அப்படின்னா ஈவன் தோ இட் ஹேட் மெனி இனோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலும் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டே போச்சு. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா AT&T பெல்லும் ஸ்பிளிட் அப் ஆகிட்டாங்க. ஸோ AT&T அண்ட் பெல் லேப் அப்படின்னு ரெண்டும் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம கெம் தாம்சன் அப்புறம் ஜியோ ஓசானா டென்னிஸ் ரிச்சி அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஏன் நம்ம இந்த ப்ராஜெக்டை திரும்பி எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிக்ஸை அப்டேட்டட் வேர்ஷன் அதாவது ஃப்ரம் த ரீடூ பண்ண ஆரம்பித்தாங்க, ரீஎடிட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளோட கரண்ட் சினாரியோ ரியல் டைம் எஃபிஷியன்ட்காக இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று வந்து டென்னிஸ் ரிச்சி. இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஜாவா, இதெல்லாம் அப்படியே வந்து வந்துடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருவாக்குவாங்க, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கவர் பண்ணி அடுத்த எடிஷனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வேர்ல்ட் வைட்ல எல்லா விஷயத்துலையும் நடந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சீக்கு முன்னாடி அதே வேற வேற பேர்ல பட் அதே ப்ரோக்ராம் வந்துட்டு முன்னாடி நிறைய வந்துட்டு ஃபெயிலியர் மாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பி லாங்குவேஜ் ஒன்று பி தான் அப்போதைக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த யூனிக்ஸ் அதாவது யூனிக்ஸ்னா யூனிப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ். ஸோ இது வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் நேம்ட் பை பீட்டர் நேமன். ஸோ இந்த ஒரு யூனிக்ஸை வந்து பி லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. பட் எழுதி முடிச்சு ஓகே பக்காவாக இருந்தாலும் தே ஃபெல் சம்திங். ஸோ ஏதோ ஒரு எரர் வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சி லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க டென்னிஸ் ரிச்சி. அதுக்கப்புறம் இந்த ஹோல் யூனிக்ஸையே சி ப்ரோக்ராமிங்காக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் யூனிக்ஸ் வந்துட்டு இப்போ அப்போதைக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சு அண்ட் இப்போலாம் அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த யூனிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக 1971 நவம்பர் 3 அப்போ ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரோக்ராமர்ஸ் எழுதுறதுக்கான மேனுவல்ஸ், அண்ட் வேர்ல்ட் வைல்டாக 1972 அப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூனிக்ஸ். ஸோ யூனிக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு யூனிக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ரிச்சர்ட் ஸ்டோரிக்கு வரலாம். ஸோ ரிச்சர்ட் வந்து இந்த மாதிரி யூனிக்ஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎன்யூ அந்த பாஸ்கல் அண்ட் சியை வந்து ஃப்ரண்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபண்ட் பத்தலை. எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஃபண்ட் வேணும், ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுனா ஃபண்ட் முக்கியமாக வேணும், லேப்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனால ஜிஎன்யூ இமேக் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ப்ரோக்ராமர் டெவலப்பர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போதைக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலயமா தான் இது பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து சரியாக கிடைக்கல. இன்டர்நெட்டில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கோடை வந்து அனுப்பிச்சு அவங்க எடிட் பண்ணி அவங்களோட ஃபீச்சர்ஸ், லைக் என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு இப்போ என் பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் வீடு கட்டியிருக்காங்க, பட் ஆனால் அவங்க நான் கேட்குறேன் போய் எப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு உள்ளே என்ன நடந்திருக்கு அந்த ப்ராசஸே தெரியாது. ஸோ நான் இப்போ ஏன் அவங்க மட்டும் கிரியேட் பண்ணுறாங்க, நம்மளும் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸில் கிரியேட் பண்ணுறேன், ஏன் பக்கத்து வீட்டிலலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸில் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்ஷன்ஸ், ஒரு ஒருத்தரோட டேலண்ட் வந்து இதில் யூஸ் ஆகுது. ஸோ அப்போதைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால எஃப்டிபிலையும் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்லையும் அந்த கோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட் பண்ண முடியல, ஏன்னா இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஆட்கள் வந்து கம்மியாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இன்டர்நெட்டில் இல்லை, அவர் வந்து அடிக்கடி சொன்ன விஷயம்தான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஸோ இது இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ ஜிஎன்யூ இமேக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ $150 ரிலீஸ் பண்ணி ஸோ நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா மெயில் மூலயமா, இப்போ நீ எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுவீங்க, நான் வந்து மெயில் மூலயமா அந்த ஒரு ஃபைலில் போட்டு உங்களுக்கு தருவேன், நீங்கள் அதை ரன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அமௌண்ட்ல தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஃபண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இது பண்ணாங்க. பட் யூனிக்ஸை விட ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பட் இருந்தாலும் யூனிக்ஸ் வந்து ஒரு ப்ரொப்ரியேட்டரி ஓஎஸ், பட் வந்துட்டு நம்மளோட ஜிஎன்யூ ப்ராஜெக்ட் அப்படி கிடையாது. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கிரியேட் பண்ணாங்க. யூனிக்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து சால்வ் பண்றதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி ஜிஎன்யூ அப்படின்னா அது லேட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு யூனிக்ஸ் அளவுக்கு இது பண்ணல. ஏன் அப்படின்னா ஃபைனலி ஒரே ஒரு ரீசன் தான், கர்னல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கர்னல் அப்படின்னா லைக் நம்மளோட டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசம்பிளி இருக்கு, அசம்பிளி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா இல்லை, இப்போ நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ஸ்ல, சி ஜாவா இதெல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ். கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு அது தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம நடுவில் டிரான்ஸ்லேட்டரும் ஒன்று கம்பைலர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கர்னல் தான் வந்துட்டு ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸில் மிஸ் ஆன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லேட்டராக தான் அதை வந்துட்டு ஜிஎன்யூ எலிக்ஸ் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அந்த ஒரு எப்படின்னா இது யூனிக்ஸ், அதாவது ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ஒரு காம்போவாகும், அதுக்கடுத்து இந்த கர்னலை கிரியேட் பண்ணி அது மேலே ஒரு மேட்ச் அப்படின்ட்டு செட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணும்போது ஆக்சுவலி இதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. எப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டால்ஸ்மேன் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எலிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு கேர்ள், ஒரு உமன் இருந்தாங்க. ஸோ அவங்கள பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால அவங்க அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எலிக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க, அந்த கர்னல் அப்படின்றது. ஸோ அவங்க போகிற போக்கில் என் பேர்லாம் இதில் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதை அப்படியே சீரியஸாக எடுத்து, ஸோ அந்த கர்னல் பேர் தான் எலிக்ஸ். பட் லேட்ரான் வந்துட்டு அந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டே வருவாங்க இல்லையா, சில பேர் மாறிட்டே இருக்கும்.
அவங்க அவங்களுக்கு வந்து நேம் மாத்தி ஜிஎன்யூ ஹர்ட்ஸ் அப்படின்னு இப்போ வச்சிருக்காங்க. பட் ஸோ இந்த மாதிரி ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் தனியா அதோட கர்னல் தனியா நம்ம போட்டு இது பண்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுனால தான் அதுக்கடுத்து தான் நம்ம லினக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லினக்ஸ் டார்வல்ஸ் 1991 ரிலீஸ் பண்ணார். ஸோ இதுதான் ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்றது லினக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? ஹலோ. இல்ல சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே அண்ணா. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஜிஎன்யூ அப்படின்றது அண்ட் ஒன் மோர் விஷயம் இதோட இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர் கீழே வந்திருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்றது இந்த போன கிளாஸில் கமலனா அந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஃபிலாசபி எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப போவேணாம். பட் அதை பற்றி பேசிக்காக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிஎன்யூ எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஏன்னா ரிச்சர்ட் சால்ஸ்மேன் தான் அதோட ஆர்கனைசர் கூட. ஸோ இந்த ஜிஎன்யூ ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போட்டால் நிறைய யூசர்ஸ் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி அதாவது நிறைய என்ன சொல்கிறது இது ஒரு மல்டி லாங்குவேஜ் கம்பைலராகவும் இருக்கும், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் கம்பைலர்ஸாகவும் இருக்கும். ஸோ நிறைய நிறைய யூசர்ஸ் வந்துட்டு எஃபிஷியண்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காப்பி ரைட்ஸ், காப்பி லெஃப்ட்ன்னு ரெண்டு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காப்பி ரைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் எடுத்துக்கோங்களேன். ஏதாவது இப்போ அந்த சில வீடியோஸ் மதன் கௌரி வீடியோஸ் இல்லை ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டே காப்பி ரைட்ஸ்னு ஒன்று போட்டுப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலிம் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபிலிம் ஓனர் அப்லோட் பண்ணால் ஓகே, பட் நம்ம அப்லோட் பண்ணால் எப்படி அது இல்லீகல் ஆயிரும் இல்லையா. ஸோ நம்ம அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் தான் காப்பி ரைட்ஸ் ரிசர்வ். ஸோ அப்படின்னா அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து போட்டுக்கலாம். காப்பி லெஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மற்றவங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கர்டஸி அவங்களோடது போட்டுக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி லைக் நிறைய பெர்மிஷன்ஸ் வந்து ஓகேனா ஓகே அந்த மாதிரி. இன்னும் கிளியரா சொல்லணும்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீடம், அதாவது நான் உங்களுக்கு ரீட்அவுட் பண்றேன், ரீட்அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஒரு காப்பி லெஃப்ட் மட்டும். ஸோ திஸ் காப்பி லெஃப்ட் யூசஸ் காப்பி ரைட் லா பட் ஃபிளிப்ஸ் டு ஓவர் டு சர்வ் த ஆப்போசிட் ஆஃப் இட்ஸ் யூஷுவல் பர்பஸ். So instead of means of privatizing software, it becomes a means of keeping software free. So in the software free, இப்போ நான் வந்து அந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அதை சேல் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட் ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு சாஃப்ட்வேரை இன்னொருத்தவங்க எடுத்துக்கலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதான் காப்பி லெஃப்ட். ஸோ இங்கே ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிதான் நடந்துட்டுருக்கு. பட் ஃப்ரீ சாஃப்ட்வேரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க ஃப்ரீ சாஃப்ட்வேரா ஓகே ஃப்ரீயா இருக்கும், எல்லாமே ஃப்ரீயா இருக்கும், காசும் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கே அந்த ஃப்ரீ என்ன குறிக்குது அப்படின்னா ஃப்ரீடம், நாட் ஃப்ரீ காஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி அந்த ஃப்ரீ கிடையாது, இது வந்து ஃப்ரீடம். பட் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு நாம சம்பாதிக்கலாமா கேட்டால் எஸ் அப்சல்யூட்லி அது தப்பு கிடையாது, கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல வந்துட்டு எப்படி சம்பாதிக்கிறது, ஏன் நிறைய பேர் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது இப்போ தேவையானது சிலது எடுத்துப்பாங்க. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கூட அவங்களோட சில யூசர்ஸ் சில ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் கோட் ஐ மீன் சோர்ஸ் கோட்ல எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடை எடுத்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரீபில்ட் பண்ணிப்பாங்க. ரீபில்ட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி அதை சேலும் பண்ணலாம், அது எந்த தப்பும் கிடையாது. அண்ட் இட் தேர் இஸ் நோ லா தட் நம்ம வந்துட்டு அது காசே இல்லாமல் தான் கொடுக்கணும், அதே மாதிரி இல்லைன்னா கம்மி காசுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃப்ரீ அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் டு ஆக்சஸ் த கோட், உள்ள என்ன இருக்கு அந்த டிரான்ஸ்பெரன்சி நமக்கு தெரியணும்.
ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூகுளே எடுத்துக்கோங்க. கூகுள் வந்து நம்மள எப்படி எல்லாம் நோட் பண்றோம் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு அதோட ஐடியா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் இப்ப வந்துட்டு உங்க சிஸ்டம்ஸ் இருக்கா, ஏன் நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்களா இல்ல போனா? ஹலோ, ஹலோ, ஓகே, சரி, ஓகே. இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு லினக்ஸ் வச்சிருப்பீங்க இல்லை விண்டோஸ் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, நிறைய பேர் நான் மோஸ்டா முன்னாடி ஒரு வீடியோல ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்ததுனால அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஃபயர்ஃபாக்ஸ்ல போயிட்டு பேசிக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்டி சிமுலேட்டர் டாட் இன் அப்படின்னு ஒரு இது ஒரு இருக்கு. ஸோ அதை நீங்க கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஐ மீன் அதை டைப் பண்ணீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டி சிமுலேட்டர் டாட் நெட் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டு அதை வந்துட்டு என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அதுல டெஸ்ட் அப்படின்ட்டு வரும். நம்ம அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட கூகுள், அதாவது நம்மளோட கூகுள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கிட்ட ஆட்ஸ் பிளாக் பண்ணுதா, இல்லைன்னா வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிளாக் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். அதுல டிக்க நோ அந்த மாதிரி பார்ஷலி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பாருங்க, அதை வந்து கூகுள்ல போட்டு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல போட்டு பாருங்க, ஃபயர்ஃபாக்ஸ்ல போட்டு பாருங்க. இது மூணுலயும் போட்டு பார்க்கும்போது கூகுள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லாம் அழகா உள்ள போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்டார்டிங்கும் ஒரு ஆப் வைப்பாங்க, இட் இஸ் நாட் சேஃப் செக்யூரிட்டி அந்த மாதிரி. ஸோ அதுலயே நமக்கு ஃபயர்ஃபாக்ஸோட ப்ரைவசி தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் இது இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலும், ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நம்மளை கொஞ்சமாச்சு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி சிமுலேட்டர்ல நம்மளோட சிஸ்டமோட லைட் செட்டிங்ஸ்ல இருந்து ரெசல்யூஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்றோம், அதே மாதிரி ஒரு ஒரு மனுஷனை பத்தி தெரியணும் அப்படின்னா 30 bits ஓட அளவுக்கு மெமரி இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஒரு ஒரு இதுக்கும் நம்மளோட சிஸ்டம்ல இருந்து 17 இல்லைன்னா 14 பாயிண்ட் பிட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கூகுள் அக்செப்ட் பண்ணுதா அப்படின்னா வேற வழி இல்லை. பிகாஸ் அவன் வந்து ப்ராஃபிட்டே அவனுக்கு இந்த மாதிரி தான், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை விற்கிறது, அது மூலயமா தான் சில ப்ராஃபிட்ஸே அவனுக்கு வரும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லாம அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அதுதான் நான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதுதான் நம்மளோட ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நம்மளோட ரெசல்யூஷன், நம்ம ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Honor 9 Lite ஃபோன் வச்சிருக்கேன். அந்த ஃபோன்ல வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், Honor 9 Lite தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்னோட ஃபோனோட ஸ்பெக்ல தான் இருக்குமே தவிர சோஷியல் மீடியாலேயே எந்த ஒரு இமெயிலில் கூட இருக்காது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும், ஓகே ஏதோ ஒரு இதில் இருக்கு. பட் நான் யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே நான் கொடுக்கல Honor 9 Lite அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர போஸ்ட் எல்லாமே Honor 9 Lite கவர்ஸ் வரும், அப்புறம் வந்துட்டு அதோட டெம்பர்ட் கிளாஸ் வரும், அதோட என்ன சொல்ற எக்ஸ்டர்னல் யூசஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரும் எப்படின்னே தெரியாது. அதே மாதிரி நிறைய வந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்றத வந்து கூகுள் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட டிரான்ஸ்பரன்சி எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெசல்யூஷன் வச்சுலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஹேக்கர்ஸ் வந்துட்டு இப்போ சிம்பிளா நீங்க வந்துட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஹேக் பண்ணிட முடியாது. நீங்க வந்துட்டு உங்களோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சா கூட ஹேக் பண்ண இதுவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டி வச்சுதான் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சிஸ்டம் ஹேக் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன், நம்மளோட கலர், இதை நம்மளோட ஃபான்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம எந்த மாடல் லேப்டாப்ஸோ ஃபோன்ஸோ யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப விசிபிளா அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. ஸோ ஒரு என்ன சொல்ற, ஒரு 2 லட்சம் பேர்ல நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜியும் இப்ப இருக்கு. ஸோ அந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ரெசல்யூஷன் வச்சே நம்ம எந்த மாடல்னு வச்சுருக்கோம். ஸோ மாடல் வச்சு நம்மளை ஹேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு, இப்போ எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம்ஸ்க்கும் இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி. அது எல்லா லேப்டாப்ஸ், எல்லா ஃபோன்ஸ், எல்லா சர்வர்ஸுமே வேறு வேறு. ஸோ அதை கண்டுபிடிச்சாலே ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் ரேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இல்லை. ஸோ எந்த ஒரு கோடாக இருந்தாலும் பார்க்கலாம், அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி
ஒரு ட்ரஸ்டபிள் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவே ரொம்ப ஈஸியா ரொம்ப நாலேஜபிளா இருக்கும். ஓகே அண்ட் தென் ஸோ காப்பி லெஃப்ட் ஜேனியூர்னல். ஓகே நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் பத்தி வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு நாலு ஃப்ரீடம் வந்து கான்ஸ்டன்டா நம்ம சொல்லிட்டே இருக்கிறது தான். ஸோ ஃப்ரீடம் டு ரன் தி ப்ரோக்ராம் ஃபார் எனி பர்பஸ், ஃப்ரீடம் ஜீரோ. ஃப்ரீடம் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் டு ஸ்டடி ஹவு த ப்ரோக்ராம் ஒர்க், ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஃப்ரீடம் டு ரீடிஸ்ட்ரிபியூட் காப்பீஸ், ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நெய்பர்ஸ்க்கோ வந்துட்டு அந்த காப்பீஸை வந்து கொடுக்கலாம், அவங்களும் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் டு இம்ப்ரூவ் த ப்ரோக்ராம் அண்ட் ரிலீஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு த பப்ளிக். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது இந்த ஆள் ஆளுக்கு ஒரு என்ன சொல்றது, இப்போ யூனிக்ஸ் வந்துச்சு, மல்டிக்ஸ் வந்துச்சு, யூனிக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜிஎன்யூ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் லினக்ஸ், அப்புறம் விண்டோஸ், அதுக்கப்புறம் சன் ஓஎஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஒரு கம்யூனிட்டியாக வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன் அப்படின்னா பிளைண்டாக நம்ம வந்து ஒரு இதை பிலீவ் பண்ணிட்டு இப்போ விண்டோஸ் ஓஎஸ் போகிறோம், அது வந்து அது ரொம்ப எவ்வளோ எஃபிஷியன்ட் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ரொம்ப எஃபிஷியன்சி கிடையாது. ஏன் நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், யூசர் இன்டர்ஃபேஸ். எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நம்மளால விண்டோஸ்ல என்ன வேணால் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு, சர்ச் இருக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால மட்டும் தான் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. தவிர லினக்ஸ்ல வந்துட்டு கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இங்கே யாரும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. ஓகே ஸோ இந்த டெக்னிக்கல் கோல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அதே மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு ஜிஎன்யூ ரிலீஸ் பண்ணும் போது நிறைய வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து டொனேட் பண்ணாங்க நிறைய பேர் முன்னுக்கு வந்து. ஓகே இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஓஎஸ் ஒரு சிஸ்டம்ல கிரியேட் பண்ணி செக் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ரிலீஸ் பண்ணிட முடியாது, வி ஹாவ் டு டெஸ்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ அதனால நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸை வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கடுத்து. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஹெல்ப் மூலயமா ஃப்ரீ சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து வந்துட்டே இருக்கு. அண்ட் தென் ஒரே ஒரு நிமிஷம், ஓகே இப்போ வந்து நம்ம லினக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த லினக்ஸும் ஜிஎன்யூ ப்ராஜெக்ட் மாதிரி தான் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் வந்து டெவலப் பண்ணுது. நிறைய மல்டிபிள் ஆக்சஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு லினக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எதுக்காக எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸையும் ஒரு பக்காவான கர்னலையும் கம்பைன் பண்ணி யூனிக்ஸோட அட்வான்ஸ் லெவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் லினக்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ இட் கேன் பி யூஸ் பை எவ்ரி ஒன். ஸோ வந்துட்டு யூனிக்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இல்லைனா இன்டர்நெட் சர்வர்ஸ் அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். பட் லினக்ஸ் அப்படி கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன சொல்றது, கேமர்ஸ், டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூனிக்ஸ் வந்து போர்ட்டபிள் கிடையாது அண்ட் லினக்ஸ் போர்ட்டபிள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்டி வைரஸ். ஸோ இப்போ ஆன்டி வைரஸ் ஏன் வந்துட்டு நம்ம லினக்ஸ் வந்துட்டு ப்ரிஃபரபிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆன்டி வைரஸ் அது ஒரு முக்கியமான ரீசன். இப்போ வந்துட்டு விண்டோஸில் வந்துட்டு ஆன்டி வைரஸோட எண்ணிக்கை வைரஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்டி வைரஸ் இது பண்ணுவோம். பட் என்ன அப்படின்னா 95% வைரஸை கிரியேட் பண்ணுறவங்க ஆன்டி வைரஸ் கிரியேட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே எல்லா ஸ்பெக்கும் இருக்கும்போது நான் எதுக்கு ஆன்டி வைரஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், அதுவும் ஆன்டி வைரஸ் ரொம்ப சாதாரணமாக ஒரு 100 ரூபீஸில் வந்துடாது. ஸ்டார்டிங்கே 999 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவான், அதுவும் ட்ரையல் அது இதுன்னு சொல்லிட்டு ஆன்டி வைரஸ் நம்மக்கிட்ட விற்க ட்ரை பண்ணுவாங்க. பட் லினக்ஸில் வந்து ஆன்டி வைரஸே யூஸ் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப சாரி அது வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒரு ப்ரொடெக்டட் சிஸ்டமாக இருக்கும். பட் யூனிக்ஸ் அதே மாதிரி ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இப்போ எடுக்கும், ஒரு நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அந்த லேப்டாப் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க, பட் அது கலெக்டிவ் அது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்குது. 2 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு 3-5 மந்த்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது, 2 மந்த்ஸ் கழிச்சு தான் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறது. என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கலெக்டிவ் எல்லாம் பார்த்துருக்காங்க, கூலிங் சிஸ்டமே இல்லை. அப்புறம் எப்படி இப்படிலாம் வருது, ஏன்னா நம்மளால இங்கே எதுவுமே ட்ரஸ்டட் கிடையாது. ஸோ நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் அதுவும் ஆன்லைன் அப்படின்னா சுத்தம் ஏதாவது சில கம்பெனிஸ் மட்டும்தான் அது ஒரு ப்ரொப்ரேட்டரியாக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, பட் சில நிறைய இடத்துல ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லினக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
ஸோ விண்டோஸ் எடுக்கிற ஸ்பீட், அதோட மெமரி, அதை விட லினக்ஸ் வந்துட்டு ரொம்பவே நிறைய ஸ்பீடாக இருக்குது அண்ட் லெஸ் மெமரி யூஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு அட்வான்டேஜஸ் திங். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஆன்டி வைரஸ் இருக்கு இல்லையா. அந்த இப்போ ஆன்டி வைரஸ் வந்து அதான் நிறைய லினக்ஸ் வந்து நமக்கு தேவையே இல்லை, பட் விண்டோஸ்க்கு அது இது நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்துட்டு ரான்சம்வேர் வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது மோஸ்ட் டார்கெட் பண்ண ஒரு விஷயமே விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸ் எக்ஸ், அது வந்து விண்டோஸ் எக்ஸ்பி நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் அந்த மாடலில் மட்டும் அஃபெக்ட் ஆன மாதிரி நான் ஏதோ படித்த மாதிரி. ஸோ அங்கே தான் ரான்சம்வேர் வந்துட்டு வந்து அப்போதைக்கு அது வந்து ரொம்ப, அது ரொம்ப பெரிய இஷ்யூவாச்சு. பட் லினக்ஸ்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு லினக்ஸ் யூனிக்ஸ்லையும் என்ன மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு வைரஸாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. அண்டு ஸோ லினக்ஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்மளோட இப்போ நம்ம லினக்ஸோட பேசிக் எக்ஸாம்பிளே நம்ம ஃபோன் தான். நம்ம ஃபோன் ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ நம்ம லினக்ஸ் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் லினக்ஸ் நம்ம மொபைல் ஃபோன் தான். அதுக்கடுத்து நம்ம லினக்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு விண்டோஸோட எஃபிஷியன்சி அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஸ்பீடு, மெமரி, அதுக்கப்புறம் அந்த ஆன்டி வைரஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் திங்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளால ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்சாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, தெரியாமல் உள்ளே போய் பண்ண முடியாது. பட் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கு. ஸோ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம ஒரு ஒரு பென்ட்ரைவ், அதே மாதிரி லினக்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பென்ட்ரைவ் வாங்குறோம், வாங்கின உடனே என்ன பண்ணுவோம், வைரஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அப்போ வைரஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான், மோஸ்ட்டாக அது ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலியமாக தான் வரும். ஸோ அப் வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா தான் நம்ம விண்டோஸ்லேயே போட முடியும். இல்லைனா இது அப்படியே உள்ள வைரஸ் ஈஸியாக வந்துடும், அதுக்கப்புறம் அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக பே, ஐ மீன் ஆன்டி வைரஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண மாதிரி. பட் லினக்ஸ்ல அப்படி கிடையாது, அந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்கி போட்டு அதில் இருக்கிற வைரஸையும் நம்ம கமெண்ட் மூலியமாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த வைரஸை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து லினக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் திங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விண்டோஸில் வந்து டெக்ஸ்டடு சாரி கேம் இது சாரி விஎஃப்எக்ஸில் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து லினக்ஸில் சில குறிப்பிட்ட இது தான். பட் அதையும் வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்க அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸோ நம்ம வந்துட்டு லேப்டாப்ஸ் எல்லாமே 4GB 8GB அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாலுமே சரி, அது வந்து நம்ம சும்மா 4GB 8GB நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே இதை நம்ம 4GB லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து சும்மா லைட்னிங் ஸ்பீடில் அந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து லினக்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, காலி லினக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் காலி லினக்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஹேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உபுண்டு நிறைய நம்ம காலேஜஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஆர்ச்சி லினக்ஸ், ஃபெடோரா இந்த மாதிரி நிறைய லினக்ஸ், ஐ மீன் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஹேக்கர்ஸ், ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியுது நம்ம மட்டும்தான். ஓகே, ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, ரொம்ப ஃபன்னாக பார்த்த ஒரு விஷயம். பட் அதோட சீரியஸ்னஸ் அப்போதைக்கே எங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் வந்துட்டு பேர் சொல்ல விரும்பல, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைஸ் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ அவள் வந்துட்டு லிங்க்டின்ல இருக்கா, லிங்க்டின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கா, பட் எந்த போஸ்ட்டும் வந்துட்டு போஸ்ட் பண்ண மாட்டா, இன்ஸ்டாகிராமில் எப்பயாச்சும் போஸ்ட் பண்ணுவாள். ஸோ இதுதான் அவளோட சோஷியல் மீடியா, மெயில் அதெல்லாம் ஓகே. பட் நான் போயிட்டு அந்த நேமு அந்த சிஸ்டமில் டைப் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்பைஸ் டேட்டை டைப் பண்ணுறேன்னா அவளோட பிக் வரும். இப்படி வருது, எங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நோ ஐடியா. லிங்க்டின்லேருந்து போயிருக்கா, இன்ஸ்டாகிராம்லேருந்து போயிருக்கா, இல்லைனா கேலரியிலேருந்தே போயிருக்கா அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக தெரியல. இது வந்து நாங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் பேராக போட்டு ஃபன் பண்ணியிருந்தோம், அப்போதைக்கு எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸே தெரியல. ஓ ஓகே, எனக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து லேப்டாப் இதை டெஸ்க்டாப்பில் வரும், இன்டர்நெட்டில் வரும், நான் அம்மா கிட்டே காட்டும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்னா எங்களுக்குள்ளே இருந்தது. தவிர அந்த செக்யூரிட்டி எங்களுக்கு வந்து வரவே இல்லை. அதுக்கடுத்து தான் லேட்டரான் தான் பார்த்தோம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது, என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்ம ஃபோட்டோஸே நம்ம செக்யூர்டு கிடையாது. ஸோ எந்த ஆப்ஸ், அதாவது நம்ம இன்டர்நெட்டில் ஒன்று போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்டர்நெட்ல தான் இருக்கும், அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ல நம்ம போட்டாலும் அது ஹோல் இன்டர்நெட்ன்ற ஒரு பல்ஜுக்குள்ளதான் இருக்கு.
ஸோ அதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஸோ இதுதான் நம்ம ஆன்டி வைரஸ் அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூனிக்ஸோட ஹிஸ்ட்ரி, ஜிஎன்யூ ப்ராஜெக்ட், ரிச்சர்ட் சால்ஸ்மேன், அப்புறம் இதுலேருந்து உருவாக்கப்பட்ட லினக்ஸ், அதாவது அதாவது என்ன சொல்கிறது, ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம கர்னல் மர்ஜ் பண்ணி ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணது லினக்ஸ். ஸோ அதுக்கடுத்து தான் சன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அண்ட் ட்ரையல் ஓஎஸ் அப்படின்னு அளவில் நான் சொன்னேன், அது வந்து ஹேக்கர்ஸ், அதாவது ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஓஎஸ். அவங்களும் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஸோ இதில் யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கும் அப்படின்றது. பட் அது ரொம்ப யூசர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி நம்மளோட பேசிக்காக இருக்கிற இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎன்யூ பார்த்தாச்சு, யூனிக்ஸ், அதுக்கப்புறம் லினக்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி வைரஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். வேற ஒரே நிமிஷம், ஓகே. அதுதான் இப்போ இன்னைக்கு பார்க்க இருந்த டாபிக்ஸ் நினைக்கிறேன், நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஆகலை, அதாவது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் ஹார்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ரீடூ பண்ணிட்டு, ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ரியல் லைஃப்பில். ஸோ முன்னாடி இப்போ நம்ம 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது, ஏன்னா அதோட ஸ்பெக் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட், நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற தேவைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஷாலினி. நம்ம சேட்டில் வந்து ரெண்டு விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் ஆண்டனிங்கிற ஃபோன் சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சார்ஜிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சைட் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, அது என்ன சைட்னு சொல்லி அது வந்து முடிஞ்சால் அந்த லிங்க்கை சேட்டில் போடுங்க. ஆ ஓகே, ஒன் பிரச்சனை இல்லை. இந்த சேட்டில் முக்கியமாக நான் விஷயம் சொல்லணும்னு வச்சுருந்தேன், அது என்னென்னா, நாம் வந்து சாஃப்ட்வேரை பற்றி அதிகமாக பேசுகிறோம், பட் ஆனால் அது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிலாசபியை பற்றி நம்ம பேசுறதில்ல, அதை முக்கியமாக நம்ம பேசணுங்கிறது தான் இந்த சாப்டர். நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்குறேன், ஒரு ஆப் கிடைக்குதுனாக்கா அது ஃப்ரீயாக காசா இல்லாட்டி அதுக்கு ஏன் ஃப்ரீயாக இருக்குது, ஏன் அது காசு இல்லை அப்படிங்கிற ஃபிலாசபியும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் என்ன லைசன்ஸில் இருக்குன்றத பாருங்கள், அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேட்கலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இல்லைனாக்கா இது கூட ஸ்டாலின் சொன்னது கூட வேறு ஏதாவது சேட் பண்ணாலும் பண்ணுங்கள், எதுவும் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேண்ணா, ஹாய்ண்ணா, ராக்கி, இது சூரஜித். ஸோ எனக்கு சில விஷயங்கள் ஆட் பண்ண இருக்குது, ஸோ நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஷாலினி மென்ஷன் பண்ண மாதிரி லிங்க்டின் பேஸ் பண்ணி ஒரு இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த மாதிரி பர்சனலாக எனக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ரிலவென்சி என்னென்னா, இந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கலாம், பட் அது பேசுகிற ஃபிலாசபிக்கு ஓரியன்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் லைக் வந்து லிங்க்டின்ல வர ரெண்டு மூணு ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கம்பெனியில், லைக் கம்பெனியோட நேம் சொல்ல விரும்பலை, ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வெல் ரெப்யூட்டட் கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனல் ஹெச்ஆர் லெவல் கிளியரன்ஸ்க்காக ஒரு செஷன் இருந்துச்சு இந்த லாக்டவுன் டைமில். அப்போது
அந்த கம்பெனி வந்து என்கிட்ட கேட்டுச்சு ரெண்டு மூணு டைம் இன்ட்ராகேட் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனிஸ் வந்து எங்க கம்பெனிஸ் தானே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹார்ட்லி நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இது கண்டென்ட் ரைட்டிங்ல நான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் அப்ளை பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் நான் ரெண்டு மூணு கம்பெனிஸ் அதை தாண்டி அப்ளை பண்ண கம்பெனிஸோட லிஸ்ட் ஸோ நான் என்னென்ன கம்பெனிஸ்க்கு வந்து என்னென்ன சைட்ஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து அந்த கம்பெனி கீப் ஆன் ஒரு லாக் மாதிரி வச்சிருந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க இந்த டைம்லேருந்து இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அந்த டைமில் வந்து நான் அவங்ககிட்ட க்வெஸ்சன் பண்ணேன் இது எப்படி என்னோட இதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க லைக் எங்களுக்கு வந்து நார்மலி வந்து இந்த மாதிரி ஆஃபரிங் ஜாப் ஆஃபரிங் ஜாப் டிஸ்பிளேயிங் சைட்ஸோட வந்து வி ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ எல்லா கீ ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்து தான் ஷேர் பண்ணி தான் வந்து அவங்க நடத்துறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் போயிட்டு இருந்தது ஸோ லிங்க்டின் மாதிரி சைட்ஸ்லையுமே வந்து மற்ற சைட்ஸ்லாம் ஃபேஸ்புக் ஆர் எனி அதர் சைட்ஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்து என்னோட ப்ரைவசி லீக் இல்லாமல் வந்து நான் கண்டெய்ன்மெண்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்ததை நான் லிங்க்டின் அப்படின்ற ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிட்டேன் சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொஃபஷன் என்ன நான் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்றத என்னோட ஃபுல் அப் டு டேட் ப்ரொஃபைல வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் சோ இந்த ஃப்ளாவ் வந்து வேற யாரும் பண்ண வேண்டாம் லைக் இஃப் யூ வாண்ட் டு கீப் யுவர் பிரைவசி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் பண்ண இந்த தப்பை வந்து பண்ண வேண்டாம் சோ இதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் லினக்ஸ் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லைக் இந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து லினக்ஸ்ல இன்னும் அந்த லேக் இருக்கு அப்படிதான் சொன்னாங்க ஸோ அஃப்கோர்ஸ் இது எப்போ வந்து இந்த லேக் ஃபிக்ஸ் ஆகும் இல்லை எப்போ வந்து இது விண்டோஸ் ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா வென் கான்ட்ரிபியூட்டர்ஸ் லைக் அஸ் நம்மளாம் எப்போ வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு லைக் விண்டோஸ் அப்படின்றது வெறும் யூஐ அப்படின்ற விஷயத்தை வச்சு வந்து நம்மளை லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளேயே நம்மளை கொண்டு போகாமையே வந்து ஒரு கட்டத்துல இருந்து நகர்த்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த அதை பிரேக் பண்ணி எப்போ லினக்ஸ் அப்படின்ற ஒரு லேர்னிங் சிஸ்டம்குள்ளே நம்ம என்ட்ராக ஆரம்பிச்சு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஃபேஸ்க்கு வரமோ அப்போ வந்து லேர்னிங்கும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மீன் டைம் வந்து லினக்ஸ்க்கான எஃபிஷியன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பேரலல் ப்ராசஸிங் மாதிரி தான் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பெனிஃபிஷியல் இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆட் அண்ட் தேங்க்யூ ராக்கினா வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா இல்லை சஜஷன்ஸ் ஆட் பண்ணுறீங்களா ஓகே ஃபைனலி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம் ஏன் என்னோட சிஸ்டம் என்னோடய லேப்டாப்லேயே விண்டோஸ் தான் இருக்குது ஆக்சுவலி அது ஒரு ப்ராப்ளம் அது ஒரு பர்சனல் இஷ்யூ ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள் லைக் விண்டோஸா லினக்ஸா அப்படின்றது அதே மாதிரி கூகுளா ஃபயர்ஃபாக்ஸா ஏன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஒரே ஒரு சிம்பிள் திங் தான் நான் ஜாலியாக காலேஜில் இருக்கேன் வெளில போகிறேன் சாப்பிட்றேன் போட்டு அப்படிதான் எனக்கெல்லாம் ஒரு என்னோட வேல்யூலாம் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கே தெரியாமல் நம்மளோட வேல்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அது வந்து மிஸ்யூஸ் இப்போ நம்ம இந்த லெவலில் இருக்கோம் நல்லா நீங்கள் அப்படி நினச்சிருக்கலாம் ஃப்யூச்சரில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஒரு ரொம்ப ப்ரைவசியாக இல்லாத சுச்சுவேஷனில் அப்போ நம்ம டேஞ்சரில் இருக்கோம் ஸோ அதுதான் நம்ம இப்போவே உணர்ந்துக்கணும் லைக் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கேஷுவலாக நம்ம இருந்துருக்கூடாது ஸோ மோஸ்ட்லி வந்து கூகுளுக்கு பதில் ஃபயர்ஃபாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க விண்டோஸ்க்கு பதில் லினக்ஸ் எல்லாம் உபுண்டு அது அதை படிச்சுட்டு யூஸ் படிக்க ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது அது நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ ப்ரிஃபர் பண்ணி எது நல்லது அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஷானி செஷன் எனக்கு நல்லா இருந்தது கண்டென்ட்லாம் ஈஸியாக புரிஞ்சுது ஸோ தேங்க்யூ ஃபார் தட் வேற எதுவும் இல்லைன்னா செஷனை எண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த செஷன்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும்னா இப்பவே கமெண்ட் செஷன் இல்லைன்னா சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து அந்த புக்கில் இப்போ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூ மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுதான் கவர் பண்ணுவோம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ கைஸ் வந்ததுக்கு அடுத்த வாரம் சந்திப்போம் நிச்சயமா நன்றி பை 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 நன்றி நன்றி தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ பை பை